பிள்ளைகளே, நாங்கள் இன்று நாம் உண்பவையும் குடிப்பவையும் என்ற பாடத்தில் சுகாதார பழக்க வழக்கங்கள் தொடர்பாக பார்ப்போம். ஆரோக்கியமான உடலை பேண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டும். சரிதானே பிள்ளைகள்? அந்த வகையில் நாங்கள் இப்ப வாய் சுத்தம் தொடர்பாக பார்ப்போம். நாங்கள் இரண்டு வேளைகள் பல் துலக்குதல் வேண்டும். அதாவது காலையும் இரவும் நித்திரைக்கு போகும் முன்பு பல் துலக்குதல் வேண்டும். எவ்வாறு பற்களை எதனை கொண்டு துலக்குவீர்கள்? பற்பூரிகை பற்பசை கொண்டு பல்லை சுத்தம் செய்ய வேண்டும். மிக குளிர்ந்த பானங்கள் உணவுகளை உண்பதை தவிர்த்து பற்களை பாதுகாக்க வேண்டும். சரிதானே பிள்ளைகள்? இந்த கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் போன்ற உணவுகளை உண்பதை தவிர்த்தால் எங்களோட பற்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். ஒரு நாளில் இரண்டு தடவையேனும் பல் துலக்குதல் வேண்டும். இனிப்புகளை உண்டபின் வாயை சுத்தம் செய்தல் வேண்டும். நீங்கள் அடிக்கடி இனிப்புகள் சாப்பிடுவீர்கள் தானே? அப்ப என்ன செய்ய வேண்டும்? நன்றாக வாயை அலசி கொப்பளிக்க வேண்டும். சரிதானே பிள்ளையார்? நாங்கள் வாய் சுத்தம் பேணுவதால் ஏற்படும் நன்மைகளை பார்ப்போம். எங்களுடைய பற்கள் தூய்மையாக இருக்கும். நாங்கள் வாயை சுத்தமாக பேணுவதால் எங்களோட பற்கள் எப்படி இருக்கும்? தூய்மையாக அழகாக இருக்கும். வாயிலிருந்து துர்நாற்றம் வீசாது. என்ன சில பேர்ட்ட வாய் துர்நாற்றம் வீசும். அப்போ நாங்கள் வாயை பற்களை நன்றாக பராமரித்தால் எங்களோட வாயில இருந்து துர்நாற்றம் வீசாது. உங்களுடைய பற்கள் பாதுகாக்கப்படும். இலகுவாக உணவுகளை உண்ணலாம். சரிதானே பிள்ளையர்? நாங்கள் வாய் சுத்தம் பேணாவிடில் ஏற்படும் தீமைகளை பார்ப்போம். எங்களோட வாயில இருந்து துர்நாற்றம் வீசும். என்ன பிள்ளைகள்? வாயை நாங்கள் ரெண்டு தடவை பல் துலக்காவிடில் எங்களோட வாயில இருந்து துர்நாற்றம் வீசும். பற்களில் வந்து காவி படியும். அந்த மஞ்சள் சில பேர்ட்ட பற்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மஞ்சள் மஞ்சள் போன்று இருக்கும். சரி, அதுதான் சொல்கிறது காவி என்று. அப்போ அந்த பற்களில் காவி படியும். பற்சூத்தை நோய் ஏற்படும். இந்த படத்தில் பார்த்து பாருங்க பிள்ளைகள், இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி பற்சூத்தை நோய் ஏற்படும். சரியா? பல் வலி ஏற்படும். அடுத்தது பற்சூத்தை நோய் ஏற்படும், பல் வலி ஏற்படும். அப்போ பற்கள் பழுதடைவதால் நாங்கள் முறையாக உணவுகளை உண்ண முடியாது. பற்சூத்தை எல்லாம் ஏற்பட்டால் நாங்கள் சாப்பிடலாமோ பிள்ளையால்? இல்லைத்தானே? இப்போ பற்சூத்தி ஏற்பட்டால், பற்கள் பழுதடைந்தால் நாங்கள் உணவுகளை சரியான முறையில் உட்கொள்ள முடியாது ஏற்படும். சரிதானே பிள்ளைகள்? அப்போ நாங்கள் எங்களோட பற்களை நன்றாக சரியான முறையில் பாவிக்க வேண்டும். அடுத்து சுகாதார பழக்க வழக்கங்களோடு நகங்களை காலத்துக்கு காலம் வெட்டுதல் வேண்டும். சில பேர் வளர விட்டுட்டு இருப்பினும் அப்படியேனே நகத்துக்குள்ளே ஊத்தியெல்லாம் தேங்கி போயிருக்கும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? நகங்களை அடிக்கடி வெட்டுதல் வேண்டும். அடுத்தது பாருங்க பிள்ளைய, கை கழுவுதல் வேண்டும். எப்படி கை கழுவ வேண்டும்? நாங்கள் வடிவ நன்றாக சவர்க்கேரமிட்டு நக இடுக்குகளில் தேங்கும் அழுக்குகளை நீக்க வேண்டும். என்ன? இப்போ கை கால்களின் நகங்களையெல்லாம் வெட்டி சுத்தப்படுத்தியதன் பிறகு என்ன செய்ய வேணும்? நன்றாக சவர்க்கேரமிட்டு நல்ல கை இடுக்க விரல்கள் இடுக்களுக்கிலேயெல்லாம் சவர்க்கேரமிட்டு நன்றாக கைகளை கழுவ வேண்டும். சரியா? இப்போ நகங்களுள்ள அழுக்குகள் உடலுள்ளுள் சேர்வதால் எங்களுக்கு வயிற்று வலி, வாந்தி வேதி போன்ற நோய்கள் ஏற்படும். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கைகளை சவர்க்கேரமிட்டு அடிக்கடி நன்றாக கழுவுதல் வேண்டும்.
கைகளில் அழுக்குகள் இல்லாதவாறு எங்கட கையை நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சரிதானே பிள்ளையார்? உணவு உண்ண முன்னர் இரு கைகளையும் கழுவிக்கொள்ள வேண்டும். சரி, இப்ப பாருங்கோ, இப்ப சுகாதார பழக்க வழக்கங்கள் இப்ப பார்த்த நீங்க சரியா? அப்ப இந்த முதலாவது படத்தில் உள்ளவர் என்ன செய்கிறார்? நன்றாக சவர்க்கரமிட்டு கைகளை சுத்தப்படுத்துகின்றார். என்ன? கைகளை கழுவுகின்றார். சரிதானே? ரெண்டாவது படத்தை பாருங்கோ, நகம் வெட்டுதல். என்ன பாருங்க? நகத்தை வெட்டுகின்ற. மூன்றாவது படத்தை பாருங்கோ பிள்ளையால், பல் துளக்குதல். என்ன செய்கிறார்? பல் துளக்கிறார். இந்த சிறுமி என்ன செய்கிறா? பல் துளக்குகின்ற. நான்காவது படத்தை பாருங்கோ பிள்ளையால், தினமும் குளிக்க வேண்டும். இப்போ குளித்த சிறுவன் என்ன செய்கிறான்? குளிக்கின்றான். நாங்கள் தினமும் சுத்தமான நீரில் குளிக்க வேண்டும். ஐந்தாவது படத்தை பாருங்கோ பிள்ளையால், உணவுகளை என்ன எவ்வாறு வைத்திருக்க வேண்டும்? மூடி வைத்திருக்க வேண்டும். திறந்து வைக்கலாம் உணவுகளை? இல்லை. என்ன? உணவினை நாங்கள் சமைத்து முடித்த பின்னர் மூடி வைக்க வேண்டும். சரிதானே? மூடி வைக்காது விட்டால் பூச்சிகள் தூசுகள் விழுந்து உணவு அழுக்காகிவிடும். அதனால் நாங்கள் உணவுகளை மூடி வைத்து பராமரிக்க வேண்டும். சரிதானே பிள்ளைகள்? இப்போ நீங்கள் நல்ல சுகாதார பழக்க வழக்கங்கள் தொடர்பாக பார்த்திருக்கிறீர்கள். தினமும் குளிக்க வேண்டும், தினமும் இரண்டு முறை பல் துளக்குதல் வேண்டும், கைகளை நன்றாக சவர்க்கரமிட்டு கழுவுதல் வேண்டும், நகங்களை வெட்டுதல் வேண்டும், உணவினை மூடி வைத்தல் வேண்டும் போன்றதான சுகாதார பழக்க வழக்கங்களை கற்றிருக்கிறீர்கள். இவ்வாறான மேலும் பாடங்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டினை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம்.